அனுசரணை பில் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஆஸ்கேஷன் கரு. வணக்கம். தமிழன் 24 டிவியின் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள். கொரோனாவால் உயிரிழப்பவர்களை அடக்கம் செய்வதற்கு இடப்பற்றாக்குறை. வடக்கில் விவசாய பண்ணைகள் படையினர் வசம் இருப்பது உண்மையே, சமல் ராஜபக்ச. கொழும்பில் பெண்கள் உட்பட பல ஆசிரியர்கள் அதிரடியாக கைது, காலிமுகத்திடலில் பதற்ற நிலை. பாடசாலைகளை திறப்பது எப்போது? இன்று வெளிவந்த முக்கிய தகவல். நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா குறித்த அறிவிப்பு வெளியானது. 24 மணி நேரமும் மூடிய அறைக்குள் அடைத்து வைத்துள்ளனர் புலம்பிய ரிசார்ட் பதிவுதீன். இலங்கை மக்களின் மனம் கவர்ந்தவரின் இன்றைய பரிதாப நிலை. மட்டக்களப்பு ஓட்டமாவடி சூடுவர்தன சேனை பகுதியில் சரீரங்களை அடக்கம் செய்வதற்கு இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் தெரிவித்துள்ளார். தொற்றினால் உயிரிழப்பவர்களின் சரீரங்களை அடக்கம் செய்வதற்கு ஒதுக்கப்பட்ட 5 ஏக்கர் காணியில் இதுவரையில் 1279 சரீரங்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்னும் 700 சரீரங்களை மட்டுமே குறித்த பகுதியில் அடக்கம் செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாளாந்தம் 50 மேற்பட்ட மரணங்கள் பதிவாகும் நிலையில் சரீரங்களை அடக்கம் செய்வதற்கான மற்றும் ஒரு இடத்தினை சுகாதாரத்துறை மற்றும் நிபுணர்கள் விரைவில் அடையாளப்படுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கில் விவசாய பண்ணைகள் படையினர் வசம் இருப்பது உண்மையே, சமல் ராஜபக்ச. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மென்னர் ஆகிய மாவட்டங்களில் பல விவசாய பண்ணைகளை சிவில் பாதுகாப்பு படையணி நடத்தி வருவது உண்மையே என அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது உரையாற்றிய அவர், நாட்டுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்குவதே இதன் பிரதான நோக்கம் என கூறினார். வடக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு படைகளின் கிளியங்கம் விவசாய பண்ணைகள் குறித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், மன்னார் மாவட்டத்தில் வெள்ளாங்குளம் பிரதேசத்தில் உள்ள 100 ஏக்கர் நிலப்பரப்பில் இலங்கை ராணுவம் விவசாய பண்ணைகளை நடத்தி வருவதாக கூறினார். மேலும் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதே இதன் நோக்கம் எனவும் அமைச்சர் சமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். கொழும்பில் பெண்கள் உட்பட பல ஆசிரியர்கள் அதிரடியாக கைது, காலிமுகத்திடலில் பதற்ற நிலை. கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 42 பேரை சற்று முன்னர் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இதன் காரணமாக காலிமுகத்திடலில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. காலிமுகத்திடலிற்கு முன்னால் உள்ள ஜனாதிபதி செயலக நுழை வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபலிஸ் மாதிபர் அஜித் துரோகன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் அதிபர் சங்கத்தினரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ஆண்கள் 26 பேரும் பெண்கள் 16 பேரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என போலீசார் அறிவித்திருந்தனர். எனினும் குறித்த அறிவித்தலை பொருட்படுத்தாமல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையினால் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் அவர்களை கைது செய்துள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் அத்துடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வருகை தந்த 10 வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். பாடசாலைகளை திறப்பது எப்போது? இன்று வெளிவந்த முக்கிய தகவல். அனைத்து ஆசிரியர்களுக்கும் 2 டோஸ் கொரோனா தடுப்பூசியை செலுத்திய பின்னர் பாடசாலைகளை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் பாடசாலைகள் திறக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். 80% ஆசிரியர்களுக்கு தற்போது 1 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் 2 டோஸ் தடுப்பூசியை வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே கல்வி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா குறித்த அறிவிப்பு வெளியானது. சுகாதார விதிமுறைகள் இறுக்கமாக அமல்படுத்தப்பட்டு ஜாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழா இடம்பெறும் என ஜாழ்ப்பாண மாநகர முதல்வர் பி மணிவண்ணன் அறிவித்துள்ளார். நல்லூர் கந்தன் பெருந்திருவிழா ஆரம்பமாக உள்ள நிலையில் நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ள அவர், நல்லை கந்த பெருமானின் வருடாந்த பெருந்திருவிழாவானது இம்மாதம் 11 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இவ்வேளையில் நாடெங்கும் ஏற்பட்டுள்ள கொடிய கொரோனா தொற்றின் தீவிர பரவல் நிலையை கருத்தில் கொண்டு தற்போது நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள சுகாதார சட்ட நடைமுறைகளை, விதிகள், அறிவுறுத்தல்கள், வழிகாட்டல்களை முழுமையாகவும் இறுக்கமாகவும் பின்பற்றி அமைதியாக ஆடம்பரமின்றி பகுதிபூர்வமாக இப்பெருவிழா நடைபெற பொதுமக்கள் அனைவரும் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்.
இக்கால சூழலுக்கு ஏற்ப அவ்வப்போது விடுக்கப்படும் சுகாதார அறிவுறுத்தல்களை கிரமங்கள் பாராது பொறுப்புணர்வுடன் கடைபிடித்த வரும் நாளில் ஏற்படக்கூடிய சௌகரியங்களை தவிர்க்க பெருமனதுடன் உதவ வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் மூடிய அறைக்குள் அடைத்து வைத்துள்ளனர் புலம்பிய ரிசார்ட் பதிவுதீன். 24 மணி நேரமும் தன்னை மூடிய அறைக்குள் வைத்துக் கொண்டு மெலசல கூடத்துக்கு மட்டும் வெளியில் செல்ல அனுமதிப்பதாக 102 நாட்களாக சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதிவுதீன் தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை கூறினார். ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த சபையில் இருக்கின்றார்கள். என்னை கடந்த ஏப்ரல் 24 தேதி கைது செய்தார்கள். வெறும் 5 நாட்கள் மாத்திரமே என்னை விசாரணை செய்தார்கள். 102 நாட்கள் என்னை தடுத்து வைத்துள்ளார்கள். 97 நாட்கள் வரையில் அறையில் அடைத்து வைத்துள்ளார்கள். 24 மணி நேரமும் அந்த அறை மூடப்பட்டு மெலசல கூடத்துக்கு மட்டும் என்னை வெளியில் செல்ல அனுமதிக்கிறார்கள். இன்று வரை எந்த விதமான விசாரணைகளும் இடம்பெறவில்லை. நான் பொய் கூறவில்லை. வேண்டுமென்றால் வந்து பார்க்க முடியும் எனவும் ரிசார்ட் பதிவுதீன் தெரிவித்தார். ஜனாதிபதி அவர்களே, இன்னுமொரு விடயம். என்னை கைது செய்த போது போலீஸ் பொறுப்பு அதிகாரியிடம் என்னை ஏன் கைது செய்கிறீர்கள் என்று நான் கேட்டபோது எனது அமைச்சில் பணிபுரிந்த மேலதிக செயலாளர் பாலசுப்பிரமணியத்துடன் 1.5 நிமிடம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறினார்கள். இதனால்தான் என்னை கைது செய்துள்ளதாக கூறினார்கள். வேறு எந்த காரணமும் இல்லை ஜனாதிபதி அவர்களே எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை மக்களின் மனம் கவர்ந்தவரின் இன்றைய பரிதாப நிலை. அண்மையில் இலங்கையின் பிரபல மூத்த நடிகை கஜசின் விஜயரத்ன வாகன விபத்து ஒன்றில் உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் அவரது இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சிறையில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடிகருமான ரஞ்சன் ராமநாயக் அழைத்து செல்லப்பட்டிருந்தார். இதன்போது அவரது கைகளில் விலங்கிடப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருந்தமை தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பலரும் விசனங்களை வெளியிட்டுள்ளனர். அதுடன் அது குறித்த புகைப்படமும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான குற்றச்சாட்டின்கள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ள ரஞ்சன் ராமநாயக்கவை எதற்காக இவ்வாறு தீவிரவாதியைப் போல கைகளில் விலங்கிட்டு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதேவேளை ரஞ்சன் ராமநாயக் அரசியலுக்கு அப்பால் அவர் ஒரு சிறந்த நடிகர் என்பதுடன் இலங்கை மக்கள் அனைவரின் அபிமானம் பெற்றவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள